السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم أنبلا سوارلي سوادري لي الله بين ماتورو عليه ترنامة باكم باربادات كاها نعم عند سندر باتا يدتو كل ركرام الميلة نعم باكا كوديا عند ترنامم الواسع விசாலமானவன் என்ற அந்த திருநாமம் உண்மையில் உள்ள இதில் அல்லாட திருநாமங்கள் எல்லாத்தையுமே அது அப்படியே அது உழுக்க அப்படியே உழுக்க இழுத்து கொண்ட ஒன்றாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். வாசியாண்டா யாவற்றையும் உட்பொதிந்தவன், யாவற்றையும் உள்ளடக்கியவன், விரிவானவன் என்ற அந்த கருத்து. அப்போ இதிலேருந்து நாங்கள் விலையும் கொள்ள வேண்டிய விஷயம், எப்படி நாங்கள் விலையும் கொள்கிறோம், நாங்கள் அல்லாவை எந்த பண்பை கொண்டு நாங்கள் பார்க்குறோமோ அதில் அவன் பெரிசாயிப்பான். ரஹ்மானா அதில் அவன் வாசியா, அவன் இறக்கமுள்ளவனா அதில் அவன் வாசியா, அவன் கஃபாரா அவன் மன்னிக்கிறவனா அதில் அவன் வாசியா, அவன் பெரியாள். அப்படி அதுக்கு ஒரு எல்லை இல்லை. அந்த பிரபஞ்சத்தை நாங்கள் விளங்குறோமே, அது வாசியன்னா அதை பற்றி நாங்கள் கேள்விப்படுறோமே, அது விரிஞ்சு கொண்டு போகுதுன்ட்டு நாங்கள் கேள்விப்படுறோம் பிரபஞ்சத்தை. இப்படி இதை இப்படி ஒரு கற்பனையோடு அந்த இந்த பேரை எனக்கு பார்க்க நினைக்குதுன்னா வாசியான்னா எல்லாம் விரிவானவன், அவன்ட அந்த இறக்கத்துக்கு, அவன்ட மன்னிப்புக்கு, அவன் உணவளிக்கிறதுக்கு, அவன்ட தயால தன்மைக்கு, அவன்ட சிந்தனைக்கு, அவன்ட அறிவுக்கு எதுக்கும் எல்லை கிடையாது. அவன் வாசி, அவன் வந்து மிக விரிவானவன், யாவற்றையும் உட்பொதிந்தவன் என்ற அந்த இதில் நாங்கள் அல்லாமல் பார்க்க பழகுறது. பாரு இந்த பண்பு வந்து எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலை தருவது. அல்லாட மன்னிப்புக்கு ஒரு எல்லை இல்லை என்றது, அல்லாட தயால தன்மைக்கு ஒரு எல்லை இல்லை என்றது. அப்போ இப்படி நாங்கள் அல்லாவை பார்த்தா எவ்வளோ ஒரு ஆறுதலை அளிக்குது, அல்லாட மேலே எவ்வளோ பெரிய ஒரு ஹோப் வருவது. அப்படித்தான் நாங்கள் பல ஹதீஸ்கள்லேயும் சம்பவங்கள்லையும் நாங்கள் பார்க்குறோமே. நான் அதாவது அல்லாட அருளுக்கு எல்லை இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சவங்களை சல்லாஹ் சலாம் வெட்டிக்கிறத, மன்னிச்சு விட்டிக்கிறத பார்க்கும்போது நான் தெரிய வருவது இல்லையா. அப்போ அந்த வகையில் அல்லாவை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் வாசியா, அல்லாவுக்கு எல்லை இல்லை, அல்லாஹ் யாவற்றையும் உட்பொதிஞ்சவன்ல மிக விரிவானவன் என்று நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த வயல் அதுக்கு வாசியான அலிமெண்ட் நீங்கள் பல இடங்களில் பார்ப்பீங்க. ஏன்னா வல்லாஹு யுத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹ் தான் நாடுறவங்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான். வல்லாஹு வாசியான அலீம், அல்லாஹ் யாவற்றையும் உட்பொதிந்தவனாகவும் அலீம் அறிந்தவனாகவும் இருக்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 247வது வசனம் வருவது. அதே மாதிரி அஷைத்தான் ஐதுக்கும் உல்ஃபக்ர முறுக்கும் பில்ஃபஹ்ஷா, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான். வய முறுக்கும் பில்ஃபஹ்ஷா, இனிமேல் வறுமையை கொண்டு வாக்களித்து, வறுமையை கொண்டு உங்களை பயங்காட்டி நீங்கள் பாவங்கள் மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு அவன் தூண்டி கொண்டிருக்கிறான். ஆனால் வல்லாஹுயா இதுக்கும் மஃபிரத்தம் மின் ஹுவா ஃபப்லா, ஆனால் அல்லாஹோ எப்போதும் உங்களுக்கு மன்னிக்கிறதாகவும் அவன்கிட்டருந்து நிறைய அருள்களை அள்ளி தாரத்துக்கு இருக்கிறதாகவும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு வாசியான அலி, நிச்சயமாக அல்லாஹ் வாசி மிக விரிவானவனாகவும் யாவற்றையும் உட்பொதிந்தவனாகவும் அலீம் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்றது. அப்போ அல்லாட இந்த விரிந்த தன்மையை சொல்லும் வகையில் நாங்கள் எதுகள் பார்க்கலாம். இப்போ இதில் நான் குறிப்பிடுற ஒன்றை பாருங்கள். ஒரு யுத்தத்தில் இருந்து பல அடிமைகள் அல்லது யுத்த கைதிகள் கொண்டு வரப்பட்டாங்களாம். அப்போ ஒரு பெண்ணும் இருந்தால் ஒரு அந்த புள்ள அந்த பெண்ணை ஒரு ஒரு குழந்தையும் ஒரு சிறுவனும் இருந்ததாம். அப்போ அந்த குழந்தை வந்து பசியால் அழுத போது உடனே அந்த பெண் வந்து தான் எங்கே இருக்கிறேன், எவ்வளோ பேரோடு இருக்கிறேன், எவ்வளோ அவதானிப்புக்கு மத்தியில் இருக்கிறேன் எல்லாத்தையும் மறந்து போட்டு உடனே ஓடிக்கொண்டு வந்து அந்த பிள்ளையை அணைச்சி அவள் பால் கொடுத்தாவாம். அப்போ சல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்டாங்களாம், அது வந்து அந்த பால் கொடுத்த அந்த இடம் வந்து ஆட்களை கொஞ்சம்
இழக வைக்கக்கூடியதாக வந்து அந்த பிள்ளை அழுததும் அது ஓடிக்கொண்டு வந்து எவ்வளோ அந்த அட்டாச்மெண்ட்டை காட்டக்கூடிய அந்த மிக உள்ளங்களை இழக வைக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தில் சல்லாசன் சொன்னாங்களா, தரவு நகாதியில் மருத்து தாரி ஹத்துன் என்று கேட்டாங்களாம். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த உள்ள இறக்கத்தை காட்டுற இந்த பெண் வந்து இந்த உம்மா வந்து தன்னோட பிள்ளைய ஒரு நெருப்புக்களை வீசுறதுக்கு கூடிய உள்ள மனதை பெற்றுக்கொள்வா, இந்த பிள்ளைய நெருப்புக்களை வீசுவான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்ட்டு. அப்போ லா வல்லாஹி இவன் எப்படி அவள் தன்னோட பிள்ளைய நெருப்புக்களை வீசுவா இவ்வளோ இறக்கம் காட்டுற நிலையில்னு சொல்லி. அப்போ சல்லாசன் சொன்னாங்களாம், அல்லாஹி அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த இந்த பெண் தன்ட புள்ளட மேலே காட்டுற இறக்கத்தை விட அல்லாஹ் தன்ட அடியார்கள் மீது மிக கூடுதலான மிக பெரும் இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான்ன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கன்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்களாம். அப்போ இது புகாரி முஸ்லீமில் வந்திக்க. அப்போ அந்த அல்லாட அந்த அந்த இதை பார்க்குறீங்க தானே, அது மாதிரி அல்லாஹு தாலாட அந்த அந்த வாசி அல்லாஹ் யாவற்றையும் உட்பதிந்தவன் சொல்கிறதுக்கு அந்த எண்ணிக்கையில் சொல்கிறதா இருந்தால் ஹதீஸ் அன்று திக்கிதல் புகாரியில் வருவது ஜஅலல்லாஹு ரஹ்மத மியத்த ஜுஸின், அல்லாஹ் இறக்கம் என்றதை படைச்சி அதை நூறாக பிரித்தான். ஃபா அம்சக் ஐந்தஹு திஸ்அத்தன் வ திஸ்அயின ஜுஸ்அன், அப்போ அப்படி அதில் 99 பகுதியை தனக்கு வச்சுக்கொண்டு தன்னிடம் வச்சுக்கொண்டு வஞ்சலஃபில் அர்து ஜுஸ் அன் வாஹிதன், அல்லாஹ் அந்த 99 பிரித்ததில் அந்த ஒரு பகுதியை தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இறக்கி வைச்சான். ஃபமின் தாலிக்கல் ஜுஸ்ய தராஹமுல் கல்க், அந்த ஒரு பகுதி உலக மக்கள்கிட்ட பிரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் மனுஷ அந்த அதாவது படைப்புகள் வந்து அல்லாட இந்த படைப்புகள் அது மனுஷனாய்க்கெல்லாம் யாரும் அவங்க தங்களுக்கு இடையில் அவங்க அன்பு காட்டி கொள்கிறாங்க. ஹத்தா தர்ஃபால் ஃபரசு ஹாஃபிரஹான் வலதியா ஹஷ்யத்தான் துசிபவு, எந்த அளவுக்குன்றால் அந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க, ஒரு 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 மாடோ ஆடோ அல்லது ஒரு ஒரு மானோ இப்படியான ஒரு விலங்கு வந்து ஒரு ஒரு அதோட கன்று அதோட குட்டி வந்து பால் கொடுக்கும்போது அது அந்த குறிப்பிட்ட மிருகம் தன்னோட காலை அகற்றி அந்த காலால் அந்த அந்த கன்றுக்கு வந்து எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அடிபட்டுறக்கூடாது என்றது பயந்து அந்த காலை அகட்டி கொடுக்குது என்றால் அந்த அன்பின் காரணமாக தான் செய்தா. அப்போ அந்த ஒரு பகுதியை எல்லாம் இறக்கி வச்சு அதிலிருந்து அதை பிரித்து கொடுத்த பின்னணியில் நடந்த அந்த இறக்கம் காட்டுதல் தானே தானே தவிர என்று சொல்கிறான். அப்போ என்னென்றால் அந்த 100 பங்காக பிரிக்கிறது அந்த 99 பங்காக எல்லாம் வச்சு கொள்வது என்றது எவ்வளவு பெரிய அல்லா மிகப்பெரிய இறக்கம் உள்ளவன் என்றதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறோம். சூரத்துல் ஆறாஃபில் 156 வசனம். இப்போ இந்த வாசியன்றதில் எல்லாத்தையுமே விளங்கேலும் எல்லா உணவளிக்கிறதுல வாசியம் நான் பார்த்துந்தானே, ஷைத்தான் அதுக்குமுல் ஃபக்ர், அல்ல ஷைத்தான் வறுமையை வாக்களிக்கிறான், வறுமையை கொண்டு வாக்களித்து அவன் அதாவது வெக்கக்கேடானதை செய்ய தூண்டுறான். ஆனால் அல்லாவும் மன்னிப்பை வாக்களிக்கிறான். அதே மாதிரி ஃபத்ல் அதாவது நிறைவான அருளை நிறைய தாரதாக உங்களுக்கு வாக்களிக்கிறான். அப்போ இதில் நாங்கள் விளங்கிக்கொள்ள அல்லாஹ் ரிஸ்க்கை நிறைய தருவான், நாங்கள் அவனுக்கு பயந்து அவன்ட வரையறைகளை பேணி நடந்து கொண்டா ஃபதில் அல்லாஹ் வேண்டியது அல்லாஹ் நிறைய தாரத்துக்கு எங்களுக்கு சொல்கிறான். அல்லாஹ் வாசி அவனாலையும் அல்லாஹ் மிக விரிவானவன் யாவற்றையும் உட்பொதிந்தவன் என்று சொல்கிறதுலேருந்து நாங்கள் விளங்கிக்கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். அல்லாட அருள் மிச்சம் பெருசி என்று. அப்போ இதில் நாங்கள் கூடுதலாக விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறது, அவன் மிகப்பெரிய மன்னிப்பை கொண்டவனாக இருக்கிறான். ஓ ரஹ்மத்தி வசியாத் குல்லஷை, என்ற அருள் என்ற அன்பு வந்து எல்லாத்தையுமே உட்பொதிந்தது எல்லாத்தையும் விட விரிந்ததாக இருக்குது. ஃபசாக்துபஹா லில்லதீன யத்தகூன வயூத்தூன ஸக்காத்த வல்லதீனஹும் பிஆயாத்தினா யூமினூன், யாரெல்லாம் என்ன பயந்து கொள்வாங்களோ என் தன்னை அல்லாவை மனதிலிருத்தி வாழ்வாங்களோ எங்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடியவைகளை மற்றவங்களும் கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்களோ
நாங்கள் இறக்கி வைத்த இந்த வேத வசனங்களை விசுவாசிக்கிறவங்களாம் இருப்பாங்களோ அவங்களுக்காகத்தான் இதெல்லாம் இந்த இறக்கத்தை இந்த அன்பை நான் கொடுக்க இருக்கிறேன், அதை எழுதி வச்சிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி பாவம் செஞ்சவங்களும் அல்லாஹ் கிட்ட மீளலாம், அதில் ஒரு பிரச்சனையே இல்லைன்றது தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிற அதாவது மூமின்களை பற்றி சொல்கிற ஒரு வசனம் உண்டு சூரத்து நஜீமில் 32வது வசனம். அந்த ஒரு மூமின்களை சொல்கிற ஒரு வசன தொகுதி உண்டு. அவங்கள பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இஷ்தனி மூட கபாயிரலிசம், அவங்க பெரும் பாவங்களையும் அவங்க செய்யக்கூடும், அவங்க இல்லை பெரும் பாவங்கள் இருந்து அவங்க விலகி இருப்பாங்க. வல் ஃபவாஹிஷ், மற்ற மானக்கேடான பாவங்க விஷயங்கள் இருந்தும் அவங்க விலகி இருப்பாங்க. இல்லை லமம், ஆனால் இடைக்கட நடக்கக்கூடிய சில தவறுகள் போக. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நல்லவங்க அல்லாஹ்க்குரிய ஆட்கள் வந்து பெரும் பாவங்கள்லேருந்து விலகி இருப்பாங்க, மானக்கேடானவைகளை அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இல்லை லமம், இடைக்கட அவங்களுக்கும் பாவம் நடக்கும். இன்ன ரப்பக்கு வாசியால் மகஃபிரா, நிச்சயமாக உமது இறைவன் வாசியால் மகஃபிரா, மிகப்பெரிய மிக விசாலமான இரக்கத்தை கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நஜ்ம் 52வது வசனத்தில் பார்க்கல. அப்போ எங்கே விஷயம் என்றால், அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உள்ள அளவுக்கு மிகப்பெரிய விசாலமானவனாக இருக்கிறான், எங்களுக்கு அள்ளி தாரத்துக்கு மிகப்பெரிய ஃபதில் அருள்களை கொண்டவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் விசாலமானவன், எல்லாத்துலேயும் விசாலமான, அதை எங்களால் எங்களோட இமேஜினேஷனால் உள்ளுக்கு எடுக்கலாத அந்த மைண்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்போ அந்த வகையில் தான் அந்த சொர்க்கம், அல்லாஹ் தரப்போகிற சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறது, ஃபல தாலம் சல்லாசுன்னு சொன்னாங்க, ஃபல தாலம் நஃப்ஸுன்மா உஃபியலகும் மின் குர்ரத்தி ஆயுன், குர்ஆன் வசனம் ஒன்று, அதாவது மின் குர்ரத்தி ஆயுன், ஒரு உள்ளத்தால் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை மறுமையில் சொர்க்கத்தில் வச்சிக்கிறான்ன்றதை எந்த ஒரு ஆத்மாவும் அதை அறிந்து கொள்ள மாட்டுது, அறிந்து கொள்ள இல்லாது கற்பனை பண்ண இயலாது, கற்பனை பண்ண இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸை சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில் தர்றதுக்காக மறைச்சி வச்சிக்கிறான் என்று குர்ஆன் வசனம் கொண்டு வருவது. எனவே அல்லாஹ் தஆலாட இந்த வாசிய அந்த விசால தன்மையை நாங்கள் உள்ளத்தில் எடுத்து அந்த இறைவனை நாங்கள் அடைய பெற்றிருக்கிறோம், அந்த இறைவனை விளங்க கிடைச்சிக்கிறோம் என்றதை மிக சந்தோஷமாக ஏற்று அவனுக்கு நன்றி செலுத்தி வருவோம். அந்த அல்லாவை நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் காலப்பகுதியில் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்த பார்ப்போம். ஏன்னா கஷ்டம் என்றது அல்லாஹ் ஏற்படுத்துகிற காரணங்களில் ஒன்றும் கஷ்ட நேரம் தான் அல்லாவை நினைக்கிறேன் மனுஷன், அது வந்து முஸ்லீமோ காஃபிரோ. இப்போ நாங்கள் இப்போ ஈரோப்பிலெல்லாம் கூடுதலாக கொரோனா வைரஸ் போகுது இல்லையா, அப்போ அவங்க அல்லாவை தெரிஞ்சு வச்சுக்கிற ஆட்கள் தானே, அவங்க வேதங்கள் வழங்கப்பட்டவங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எந்த யாரும் தான் இறைவன் என்று பெரிய இறைவன் என்று ஒருத்தர் எல்லாரும் தெரிஞ்சு வைக்கிறாங்க. அது ஹிந்துக்கள் கூட எத்தனையோ கடவுள் அவங்கள்ட்ட இருந்தும் கூட பிரம்மாண்டு சொல்லி போட்டு இவங்களுக்கு எல்லாம் பெரிய கடவுள்ன்று ஒரு கடவுளை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எனவே இந்த கஷ்டங்கள் இருக்கிற டைமில் யாராலையும் இதை உதவி செய்ய இயலாத, மனுஷனால் உள்ள விஷயம் இல்லைன்றதை மனுஷர்கள் தெரிய வரும்போது அவங்க அந்த இறைவன்ட்டு அவங்க மீள்றதுக்குரிய அந்த மனசு இப்போ அவன் வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த நேரத்தில் அது அந்த இறைவன் அல்லாதான், சரியான அந்த இறைவன்கிட்ட நீ கேளுங்க என்று அல்லாவை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யணும் என்று வேண்டிக் கொண்டு முடித்துக்கொண்டு வாழ்ந்து ரபில் ஆலமீன்.